வணக்கம் நண்பர்களே, இது உங்க சைந்தவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போறது நண்டுல ஊர்கா செய்ய போறோம். இன்னைக்கு நான் ஒரு 500 கிராம் அளவுக்கு நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த நண்டை நான் கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி அந்த கொடுக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். எடுத்துட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல ஆல்ரெடி தண்ணி ஊத்தி ஒரு தடவை சூடு பண்ணி வச்சிருந்தேன். இப்ப நான் அதுல வச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் போல அதை நான் வேக வச்சு எடுக்க போறேன். नंडे ना वेग वोल ट्रांसफर पड़ी वचर इतर नंबर नालू पीसा कट पड़पर एपी कट पड़पर पर नाल पीसा इतना एल नंदे नम कट पड़ी वाला पाती अंड वो मैग्नेट पड़े ना और वचर मंज तूल और टी स्पून अल्वको मिग तूल ओं टी स्पून अल्वकेप उप नंब ऊर्गा तालिक्कும் போது உப்பு நிறைய போடுவோம். அதனால மேக்னேஷனுக்கு நீங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டா போதும். சக்கரை வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, சோயா சாஸ் ஒரு மூடி அளவுக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மூடி சோயா சாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கறோம். ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகு மஞ்சள் தூள், இப்போ பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சக்கரை, ஒரு டீஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஊர்காக்கு தேவையானதே வினிகர் தான். சரி, இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன். வினிகர் ஒரு முக்கால் மூடி அளவுக்கு ஊத்தி இந்த பேஸ்ட் இன்னும் தண்ணியா கரைச்சுக்கலாம். பாருங்க நண்டுங்கள நான் நாலு நாலு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இத அந்த bowl-ல மாத்திடலாம். மாத்திட்டு அப்படியே கிண்டி விட்டுருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மசாலால நல்லா அதை நாங்க பிசைஞ்சு வெச்சிட்டேன். இப்போ நான் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ல இது நைட் பூரா ஊற வைக்க போறேன். ஏன்னா நைட் பூரா ஊறும்போது இந்த மசாலா எல்லாம் இறங்கி இன்னும் நம்ம ஊர்கா செய்யும்போது இன்னும் நல்ல ஃப்ளேவரா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நண்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லீங்களா, அதுக்கு பவுடர் ஒன்னு ரெடி பண்ணப் போறோம். ஜீரகம் 1 டீஸ்பூன் வாணல்ல போடப் போறோம். இப்போ வெந்தயம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வாணல்ல போட்டு லோ ஃப்ளேம்ல இத கொஞ்சம் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பொடிச்சு எடுத்தாச்சு. செய்முறையை பார்க்கலாம். நண்டு ஊர்கா தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பாப்போம். ஃபர்ஸ்ட் இஞ்சி, அத வந்து நான் அரைச்சு வச்சிருக்கேன் விழுதா. ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்து அதை திக்கா கரைச்சு வச்சிருக்கேன். ஒரு 10 ல இருந்து 12 அளவுக்கு பூண்டு எடுத்து அதை நீட் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கேன். வெந்தய ஜீரக பொடி இங்க ரெடியா இருக்கு. அதே மாதிரி தாளிக்க கடுகு, மிளகாய் தூள் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் நண்டல போட்டு ஊற வச்சிருந்தோம் இல்லீங்களா, அதனால காரத்துக்கு ஏற்ப நம்ம போட்டுக்கிட்டா போதும். இதுல ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் வச்சிருக்கேன். இது நல்லெண்ணெய், பெருங்காய தூள், நல்லெண்ணெய் இங்க ஒரு 100 ml எடுத்து வச்சிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் எதுக்காக நான் எடுத்து இந்த சின்ன கிண்ணத்துல எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்கா செஞ்சதுக்கு அப்புறம் இத தனியா காச்சு அதுக்கு மேல 1/2 இன்ச் அளவுக்கு நீங்க எண்ணெய் ஊத்தும்போது பூர்ணம் பிடிக்காம இருக்கும், கொஞ்சம் லாங் லைஃப் வரும். அதுக்காக தான் வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றத நம்ம பாப்போம். கேஸ ஆன் பண்ணிட்டு அதல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்த போறோம். இதல ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு நைட் பூரா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லீங்களா நண்டு, அதை இப்போ நம்ம லைட்டா வறுத்து எடுத்துக்க போறோம். இந்த மசாலா ஸ்மெல் போற அளவுக்கு வறுத்தா போதும். நண்டு ஆல்ரெடி வெந்திருக்கு இல்லீங்களா,
இப்போ அந்த நண்டு எல்லாத்தையும் வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வெச்சுக்கலாம் இப்போ இதுல மீதி இருக்க எண்ணெய் மொத்தத்தையுமே ஊத்திடும் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த கடுகு பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு அதல சேர்த்துறலாம் இஞ்சி பேஸ்ட் இந்த பூண்டு கொஞ்சம் பிரவுன் கலரா மாறற வரைக்கும் இந்த எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பூண்டு ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியை அதல சேர்க்க போறோம் புளி ஒரு அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு இப்போ நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போடுறோம் இப்போ கல்லுப்பு தேவைக்கேற்ப வெங்காயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரைச்சு வச்சிருக்க ஜீரகமும் வெந்தய பொடி ஒரு 2 நிமிஷம் போல கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்னு வெயிட் பண்ணுங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு சக்கரை விரும்பப்பட்டா சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வறுத்து வச்சிருக்க நண்டை இந்த மிக்சர்ல கொஞ்சம் கொட்டி கலந்துருங்க ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இது நம்ம ஊர்கா ஜாடியில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் வினிகர் ஒரு 2 மூடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சில பேர் வினிகர் விரும்ப மாட்டீங்க விரும்பாதவங்க இந்த புளியதோட விட்டுருங்க வினிகர் சேர்த்துக்கலாம் நினைக்கிறவங்க ஒரு 2 மூடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஊர்கா அந்த இது எல்லாம் சேர்ந்து நல்லா கத கத கதன்னு இருக்கு பாருங்க இதை நம்ம இப்போ இந்த ஜாடியில மாத்த போறோம் 2 நிமிஷம் இது கொஞ்சம் கூல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து ஜாடியில போட்டு 2 நாள் வரைக்கும் அதை ஊற வச்சிருந்து அதுக்கப்புறம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ ஜாடிக்கு மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க நம்ம கொஞ்சமா கிணத்துல எண்ணெய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை லைட்டா காய்ச்சி சூடான உடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அந்த எண்ணெய ஜாடியில டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க சூடோடவே பாத்தீங்கன்னா இது உள்ள எண்ணெய் எல்லாம் ஊத்தி நம்ம ரெடி பண்ணிட்டோம் 2 நாள் வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிருந்து அதுக்கப்புறம் எடுத்து இதை யூஸ் பண்ணுங்க வெளியே வச்சிருக்கோம் நான்வெஜ் ரொம்ப இதுவாயிடும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்ணாடி பாட்டில்ல ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சா குறைஞ்சது 2 வாரம் வரைக்கும் இருக்கும் இதுல நீங்க 1 வாரம் வரைக்கும் இந்த நண்டு ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சைந்தவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்